Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. Mm. Short எடுத்தாங்க விஜித் உட்கார வச்சுட்டு ஷார்ட் எடுத்தாங்க. சரி, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நினச்சிட்டு நான் நினச்சிட்டேன். சரி, கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ ஆப்ரேட் பண்ண லேப்டாப். ஓகே, சிவா வந்து தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்க்ரீன் ஐ மீன் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ ஹி வாஸ் டூயிங் துளதிலுமை. ஆமாம், துளதிலுமை ஃபைனல் ஸ்டேஜ் காது கொண்டு போயிட்டு இருந்தது. ஓகே, ஐ ஹவ் நெவர் ஒர்க் வித் யூ. இப்போ நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஆர்டிஸ்ட் தான் நினைப்பீங்க. பட் நான் பர்சனலாக போய் பேசும்போது, ஓ சார் நீங்கள் ஓ இந்த டெக்னீஷியனாக நீங்கள் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோட பாசிட்டிவ் கூட எடுத்துக்கலாம். ஐ டுக் இட் ஆஸ் பாசிட்டிவ். ஸோ அது ஒரு யூடியூபர்ஸ் கூட அது கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே அதை ஈஸியாக எடுத்துட்டாங்க. இவங்க சும்மா ஃபன்காக பேசிட்டு இருமா, இவங்க எதுக்கு ஆக்டிங் பண்ணுறதுக்கு, செட்டில்ட் பர்சன் அந்த மாதிரி. பட் செல்வா டுக் இட் சீரியஸ்லி. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ஹச்சிகலுக்கு போது யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட அண்ணன் தான் கூப்பிடுவோம். இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கு. ஹை வியூவர்ஸ், திஸ் இஸ் ரஃபி ஹியர். யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரசன்ஸ். இந்த ஒரு எபிசோடில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மூவிஸில் கூட ஸ்மார்ட்டான வில்லன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட்டான வில்லன்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரன் சீரியல் ஒரு ஸ்மார்ட்டான வில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபிக் சார் தான். ஸோ வெல்கம் டு மை ஷோ சார், எப்படி இருக்கீங்க? வெரி குட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ ஐம் என்ஜாயிங் இட். ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு. ஓகே சார், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சீரியலில் பொறுத்த வரைக்கும் சீரியல்ஸ்லாம் வில்லன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஓ அப்படின்னு தான் நாங்கள் பார்த்து பழகிட்டோம் அந்த ஃபார்மேட்டில். பட் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு வில்லன் அப்படின்னு பார்க்குறது ரன் சீரியலில் நாங்கள் பார்க்குறோம். உங்களை விஜித் அண்ணாவை ரொம்ப ஸ்மார்ட்டான வில்லன்ஸில் அந்த சீரியலில் தான் இருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே உள்ளே வந்தீங்க ரன்னில்? ரன்னில் உள்ளே வந்தேன்னா ஐ ஷுட் ஃபஸ்ட் தேங்க் டைரக்டர் செல்வா. அந்த நானும் நில பாடம் பண்ணாங்க. ஸோ பேசிக்கலி நான் டெக்னீஷியனு. ஸோ அவங்களோட எல்லா மூவிஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டைலிங் அண்ட் டிசைனிங். ஸோ ஹீ இஸ் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட் தேன் டைரக்டர் எனக்கு. ஸோ எப்போ சும்மா காமெடி பண்ணிட்டு இருப்பேன், எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, எனக்கு எதுக்கு கூட மாட்டீங்க, டெக்னீஷியனை பார்க்குறீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நான் கேட்டுட்டு இருப்பேன், ஒரு நெகட்டிவ் ரோல் நல்லா கொடுங்க, எனக்கு நெகட்டிவ் ரோலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷூட் போயிட்டு இருந்தது இந்த சீரியலோட ஹீரோ கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு ஸ்டைலிங் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த சீரியல் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி மேனர். ஓகே. ஸோ ஃபோட்டோ ஷூட் அப்போ போய் பார்த்தேன். ஸோ அப்போ டைரக்டர் இருந்தாங்க. ஸோ அப்போ கேட்ட செல்வா, என்ன செல்வா எல்லாருக்கும் திரும்பி எடுத்துக்கிறீங்க, சீரியல் பண்ணுறீங்க, எதுவும் சொல்லலைன்னா ஐ கால் யூ ஒன் டே டெஃபினெட்லின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, வந்துட்டு அவர் 3 months அப்புறம் ஐ கெட் எ கால், அசோசியேட் ஃபோன் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க டைரக்டர், வந்து கொஞ்சம் பார்க்குறீங்களான்னு. சார் எங்கே வரணுன்னா ஹி கால் மீ டு ஒரு ஸ்டுடியோவில் கூப்பிட்டாங்க. ஷூட் போயிட்டு இருந்ததாங்க. ஓகே சார், வாங்க சார் நாளைக்கு, ஒரு சும்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க பேக்கப்பானு. ஸோ போனேன். நான் போனது வந்து ஒரு சும்மா ஒரு கேரக்டர் ஏதோ கூப்பிட்றாங்க ஒரு நாள் ஷூட்டுன்னு சொல்லி போனேன். போயிட்டு எதுவும் கேட்கல. ஸோ இது சீனியர் டைரக்டர், ஒரு ஃப்ரெண்டு, சார் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு போனேன். போயிட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. ஸோ திஸ் இஸ் மை பேசிக் ஸ்டைலிங். எப்பவுமே ஒரு காட்டன் பேண்ட்டு, ஒரு காட்டன் ஷர்ட்டு போட்டு. ஸோ போயிட்டு இருந்த. ஸோ ஓகே, அசோசியேட் டைரக்டர் அவங்க ஃபோன் பண்ணாலும் வந்தாங்க. சார் ஃபோட்டோ எடுக்கணும் சார் என்ன, எடுத்துகிட்டு மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டைரக்டர் உள்ள ஷார்ட்டில் இருக்காங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வந்துட்டு சார் இதே ட்ரெஸ்ஸில் எப்படியோ வாங்கவில்ல. ஸோ போனேன், ஹி ஜஸ்ட் ஆஸ்க் மீ டு செட். உட்காந்துட்டு ஒரு ஷார்ட் எடுத்தாங்க. ஷார்ட் எடுத்துட்டு கூட நான் எதுவும் கேட்கல. ஏதோ ஷார்ட் எடுத்தாங்க, விஜித் உட்கார வச்சுட்டு ஷார்ட் எடுத்தாங்க. சார் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நினச்சிட்டு நான் நினச்சிட்டேன். சார் கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏதோ ஆப்ரேட் பண்ணுற லேப்டாப், டைலாக் எதுவும் கிடையாது. சார் முடிச்சுட்டு கேம் அவுட்டு வந்துட்டு டைரக்டர் உட்காந்துருந்தேன். சும்மா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்டேன், என்னென்ன நான் ஐ டாக் டு யூன்னு சொன்னாங்க அவ்வளோதான். ஸோ அன்னைக்கு ஷூட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன டைலாக் இருந்தது விஜித்தோட. முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு உங்கள் ஷூட் முடிஞ்சிட்டு சார். ஓகே ஃபைன், என்னங்க பண்ணுறீங்க, வாட் ஆர் யூ டூயிங்கன்னா, இல்லை யுவர் தேர் த்ரூ அவுட் தி சீரியல். அது முன்னாடியே சொல்லக்கூடாதா, ப்ரிப்பேர்டாக வந்திருப்பேன் நானே. ஏதோ சும்மா ஒரு நாள் கேரக்டர், ஏதோ ஃபாரின் கேரக்டர் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. எதுக்குன்னா அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பேங்காக் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த போர்ஷன் ஏதோ கிரீன் மேட்டில் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கிரீன் மேட்டில் அந்த போர்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்து நினச்சிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை இல்லை, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக போவோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஓகே சார், இப்போ ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு மீடியா சினிமா சீரியல்ன்றது புதுசு கிடையாது. ஏன்னா நீங்கள் 20 இயர்ஸாக பின்னாடி ஒர்க் பண்ணியிருந்துருக்கீங்க. ஓகேங்களா, எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எப்படி இயங்குது, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஆன் ஸ்க்ரீனில் வரும்போது நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ரெகனைஸ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட் பின்னாடி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண ஆடியன்ஸ் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாருன்னே தெரியாது.
கிட்டத்தட்ட நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் தெரியல இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது. பட் இன்றைக்கி ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்களா ஆடியன்ஸ்? இது உங்களுக்கே ஒரு புதுசாக இருக்கும்ல? ஆமாங்க, திஸ் இஸ் ஒன் கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் வாட் ஐ காட் நவ். ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணி ஒரு டெக்னிக்கல் க்ரூவோட என்னென்ன பிரச்சனை இருக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா லேட் ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகும், ஒரு ஆர்டிஸ்ட் கண்டினியூட்டி இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும், சில டைமில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் ஆல் தட். ஓகே, ஸோ நான் ஐம் ஏபிள் டு பேலன்ஸ் தட். ஒரு ஆர்டிஸ்டாக வரும்போது எல்லா டெக்னீஷியன்ஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது, ஃபஸ்ட் டைம் டெக்னீஷியனாக எனக்கு பார்க்கும்போது I have never worked with you. இப்போ நீங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஆர்டிஸ்ட் தான் நினைப்பீங்க. பட் நான் பர்சனலாக போய் பேசும்போது, ஓ சார் நீங்கள் ஓ இந்த டெக்னீஷியனாக நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை சார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேமராமேனாக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும். ஸோ போய் பேசும்போது, ஓ தென் யூல் அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த சொல்லும் போது ஐ ஹாவ் எ ப்ளஸ் பாயிண்ட். ஒரு ஆர்டிஸ்டாக உள்ளே போகிறதுக்கு ஒரு ப்ராஜெக்டில் எப்பவுமே எனக்கு ஒரு பெட்டர் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஒரு நார்மல் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிடும் சார் இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், சீரியல் வந்து காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நான் தான் எடுத்துகிட்டு போகணும், அந்த எல்லா சீரியல்ஸில் அதுதான் கான்செப்ட். ஸோ ஒரு அசோசியேட் டைரக்டர், ஒரு டைரக்டர் ஹூஸ் ஃபாலோயிங் காஸ்ட்யூம்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணும்போது இருக்கட்டும் இல்லை நான் செட்டுக்கு போகும்போது இருக்கட்டும், ஐ ஹவ் நெவர் ஹட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைக் காஸ்ட்யூம்ஸ் இல்லையே, நான் இது மறந்துட்டா அது அந்த ஆப்ஷன்ஸே இல்லை. ஓகே, ஸோ ஐம் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ ஐ ஹவ் நோ வாட் ப்ராப்ளம்ஸ் கம். ஸோ ஐ ஹவ் ஒர்க் இன் அ காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட், ஸ்டைலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு காஸ்ட்யூம்ஸ் இருக்கட்டும், மேக்கப் இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும், ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் இட். ஓகே, ஸோ பேசிக்லி எனக்கு ஐ என்ஜாய் த ஜாப். ஓகே, ஸோ ஸோ வென் ஐ என்ஜாய் ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் எனி திங். ஓகே, ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ கமெண்ட் ஆன் மீ, ஏன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டுருக்கேன், மேக்கப் பண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிசினஸ் தானே, ஐ வாண்ட் டு லேர்ன் தட். அந்த மாதிரி ஐ லேர்ன் எவ்ரி திங் அண்ட் கம் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ எனி டைரக்டர் நான் பேசும்போது நான் டெக்னீஷியன் தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட். ஓகே, அதான் ஸ்டார்ட் தானே, அதுதான் ஸ்டார்ட். ஓகே, நைஸ். ஓகே, இப்போ ஆக்சுவலி என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்க ஒர்க் பிடிச்சிருந்தா மேபி அந்த செலிபிரிட்டி பாராட்டுவாங்க, டெக்னீஷியன்ஸ்னா இருக்கும்போது செலிபிரிட்டி பாராட்டுவாங்க, இல்லை அவங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களை பாராட்டுவாங்க, சார் உங்க ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு. பட் இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தெரியுறீங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு, உங்கள் கேரக்டர் வந்து இப்போ தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் நிறைய சேர்ந்துருக்கு. ஏன்னா விஜய் தண்ணாக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நாங்கள் இன்டர்வியூ பார்க்கும்போது தெரியுது, வெரி பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ். ஆமாம், நெகட்டிவ் கேரக்டரில் ஃபீமேல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனா ஹையஸ்ட்டு. ஆமாம், சீரியலில் நான் பார்க்குறது ஹாஸ் காட் தட். ஓகே, இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி ரிசப்ஷன் கொடுக்குறாங்க ஆடியன்ஸ் இல்லை? கொடுக்குறாங்க, ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பெக்யூலியர் கேரக்டர், மேபி என்னோட மைனஸஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது எனக்கு ஆன் ஸ்க்ரீனில். ஓகே, என் கலர் எப்போ பார்த்தா நான் டைரக்டர்ஸ் கிட்ட பேசும்போது, டே இந்த சவுத்தில் இந்த கலரில் யாருமே இல்லைடா, எப்படிதான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அமீர் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் எனக்கு. ஓகே, எந்த மாதிரி குட் ஃப்ரெண்ட்னா ஐ கேன் டாக் டு ஹிம் எனி திங், ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் டு அதர் பீப்புள். எனக்குன்னு சொல்லும்போது ஹீஸ் வெரி பர்சனல் குட் ஃப்ரெண்ட். என்ன வேணும் பேசும், அவங்க கிட்ட கூட போய் பேச, என்ன அமீர் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து கூப்பிடலாம் தானே, டே என்னடா பண்றது உனக்கு, ஆனா அவருக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இஸ் லைக் கம்ப்ளீட்லி அ டஸ்கி லுக், அ டஸ்கி, அதுதான் பிடிக்கறது எனக்கு. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும், யூ டோன்ட் டேக் கேர், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என்னன்னா அந்த விஷயத்துல வந்து செல்வா வந்து கேம் ஏ வெரி குட் ஓபனிங், ஐ ஹேவ் டு பீ ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். இட்ஸ் எ டிஃபரண்ட் லைஃப் ஃபார் மீ. ஓகே, இட்ஸ் another ஸ்டேஜ் ஃபார் மீ. சோ நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி earlier ஒரு இப்போ ரோட்ல போகும்போது, ஒரு மார்க்கெட்ல போகும்போது எனக்கு தெரிஞ்சு அதர் ஆர்டிஸ்ட் கூட எனக்கு ஈஸி ரெகனைஸ் பண்றாங்க, ஏன்னா எல்லாரும் ஆர்டிஸ்ட் நிற்கும் போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கு, ஈஸி ஐடென்டி பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னல்ல போற, டோல்ல போற நிக்கிற, அப்படியே கேக்குறாங்க, சார் நீங்க தானே அது, தட்ஸ் ஒரு ஹாப்பினஸ். ஓகே, அதான் சார், இப்போ இந்த 20 இயர்ஸ்ல அதெல்லாம் இருந்திருக்கு இல்ல உங்களுக்கு, இப்போ இந்த ஸ்டார்டிங்லயே 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் தட். That's a kind of happiness to me and to my family members also. Okay. Family members irukkatum, friends irukkatum. I have very few friends, very close. They're all happy. Okay. And I was very kind of a person to myself always. But coming onto the screen, now I have explored different and the way they take selfies irukkatum. That was not there. And the 20 years working with ella celebrity ku theriyum. Okay, in the technician irukanga. So we are actually as a technician known as Nitya and Rafi, as okay. a partner. We are working past 20 years together. Okay. As a celebrity designers, we have done clients throughout the world. Apart from celebrities. Okay. So they know as Nitya and Rafi. But if as an artist Rafi,
ரஃபியன்ட்ரு கூட நிறைய பேர் தெரியாது, சிஜு தான் சொல்லுவாங்க. சிஜு ஓகே. நிக்னேம் கூட இருக்கு மைதான் சொல்லி சொல்லுவாங்க. அது ராஜ்கபூர் சார் டைட்டில் கொடுத்தது. ஸோ ஹி கேட்டாங்க, ராஜ்கபூர் சார் கேட்டாங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணுறோம் சீரியலில், ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் இந்த ஆன் ஸ்க்ரீன் இன்ட்ராக்ஷன் பார்த்தாங்க, வேற ஒரு டைலாக் இருந்தது. ஸோ அது அந்த டைலாக் இல்லாமல் இது யார், இது மைதாவில் மைதா மாமு முக்கிய எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்காங்கன்னு ஒன்று கேட்டாங்க. அது யூஸ் பண்ணலாமான்னு சி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டோட பாசிட்டிவ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஐ டுக் இட் ஆஸ் பாசிட்டிவ். ஸோ அது ஒரு யூடியூபர்ஸ் கூட அது கமெண்ட் பண்ணுறாங்க, மைதா நல்லா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, ஓகே மைதா இது பண்ணலாம், இட்ஸ் அ பாசிட்டிவ். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே பரோட்டா சூரி ஓகே ஆர் மொட்டை ராஜேந்திரன், அந்த கேரக்டர் வந்து அந்த பிளே பண்ணாங்கன்னு சொல்லி அந்த நேம்ஸ் வந்தது. கண்டிப்பாக இப்போ எங்கே போனாமல் அந்த ரிஜிஸ்டர் ஆச்சு. இன்னைக்கு பிகில் நேத்து பார்க்கும்போது அந்த ரோஷங்கர் பொண்ணை வந்து எல்லாருமே அந்த நேம் விட்டு அப்படிதான் கூப்பிடுறாங்க, குண்டு பொண்ணு. அந்த குண்டம் இட்ஸ் பாசிட்டிவ். எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் தெரியல. ஸோ ஐ டோல் ஓகே அந்த டைலாக் சொல்லுங்க நீங்க, அந்த டைலாக்ல வந்து மைதான் சொல்றது அவங்க ஒருத்தர் தான் சொல்றாங்க. சில எபிசோட்ல யூஸ் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க, திரும்பி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், என்னங்க டைரக்டர் மாறிட்டாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாம் என்ன ரைட்டர் என்ன எழுது தான் யூஸ் பண்ணாங்க. தென் நாங்கள் போயிட்டு கேட்டோம், என்னங்க ஒரு மைதான்னு சொல்லிட்டு எல்லாமே யூடியூப்ல கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த மைதா எடுத்துட்டு திரும்பி சிஜு சிஜுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது யூஸ் பண்ணலாமேன்னு திரும்பி தே ஸ்டார்டட் ஆயிடுச்சு, திரும்பி அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அகைன் தேவ் ஸ்டார்டட் யூசிங் அஸ் மைதா. ஓகே ஃபைன், அது ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஐ டோன்ட் டேக் எனி திங் நெகட்டிவ். நைஸ் சார். And I like to be have that fun. And the acting in thani illa, life thani illa. So okay. If character is getting registered, let it go on. Okay. So I don't mind telling that as a good thing. Okay. I don't know how many people take it as wrong in a comment kurta, but it is always plus for me. Nice. Okay. Maybe because of that color only I'm there. Okay. And the looks I'm there. Okay. So positive eduthu pongala. Okay. Sir, ipo enna technician la irukumbodhu iniki nare technicians nadikka vantaanga, directors nadikkiranga, music directors nadikkiranga, kedathara ella technicians nadikkiranga. Okay. La first ana ungalku irundhirukum la, maybe in the 20 years appo எப்பனா தோணி இருக்கா, மேபி நம்ம ஆக்டிங்காக தான் இதை ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கா இல்லை? இருந்தது. செல்வாவோட ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பழக்கம் செல்வாவோட. ஸோ மிச்ச டைரக்டர்ஸ் கூட எனக்கு நிறைய 20 இயர்ஸ் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்ட நான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், பட் நோபடி டுக் இட் மீ டேக்கன் மீ சீரியஸ்லி. ஓகே, சும்மா ஃபன் ஃப்ரெண்டுக்குள்ள, பிகாஸ் nobody thought that I would really come on screen. ellame chuma comedy pesna adha na sonna na romba noisy pona set la unde ellarkitte kindle pannite I don't care artist irukatum director irukatum producer irukatum ellaroda jolly ah irpa so ellame adha easy ah eduthutanga ivanga chuma fun kaga pesitiruma ivanga edhukku acting pandradhukku settled person andha mari but selva took it seriously. Okay. So, அது வந்து he is the person who pushed me in, நினைக்கிறேன். Okay. So, I should really thank him for that. Okay. Sir, actually, மென்னா இருக்கும்போது என்னன்னா, சீரியல்ஸ் நம்ம மோஸ்ட் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு ஃபீமேல் பார்க்குற அளவுக்கு, உமன் பார்க்குற அளவுக்கு நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன கான்செப்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஓரளவுக்கு கெஸ் இருக்கும். மேபி மோஸ்ட் என்னன்னா, மாமியார் மருமங்க சண்டை, இன்னும் சின்ன ஐயாவை அது என்னது வேலைக்காரி பெரிய ஐயாவை லவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படின்னு சொன்னப்ப உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்திருக்கும்ல, சீரியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சரி, நான் சீரியல் ஆர்டிஸ்டோட நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணேன். முன்னாடி ரெஃபர் பண்ண மாதிரி ஒர்க் வித் சன் டிவி, விஜய் டிவி. சன் டிவி வந்து ஐவ் டன் சாம்பியன்ஸ், அதுக்கப்புறம் ஐவ் டன் ஃபார் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ். ஓகே, உங்களுக்கு எடுத்துட்டு கபடி கூட பண்ணிருக்கோம். ஓகே, சோ ஐ நோ ஆல் தி செலிபிரிட்டிஸ். இப்போ ஆன் ஸ்கிரீன்ல போயும்போது அங்க வேற ஆர்டிஸ்ட் வரும்போது கூட சில ஆர்டிஸ்ட் ரெகக்னைஸ் பண்றாங்க, ஓ நீங்க தானே அங்க டிசைனர். ஆமாங்க. ஓகே, இப்போ சன் டிவி அவார்ட்ஸ்க்கு போனோம், சும்மா ரன் குடும்ப அவார்ட். ஓகே, ரன் டீம் ரெஃபர் பண்ணிட்டு சோ அங்க நிறைய ஆர்டிஸ்ட் மீட் பண்ணேன். ஐ வர்க்ட் ஆல்ரெடி ஸ்டைல்ட் எல்லாம். ஓகே, இது பார்க்கும்போது இட்ஸ் லைக் எனக்கு அதுதான் ஒரு ட்ராமானா ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லிட்டு. பட் செல்வா பண்ணும்போது கிருஷ்ணா ஸ்டைலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிருஷ்ணா எனக்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட் இது, ஒரு வெப்சீரிஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் வந்து ஒரு சீரியலாக பண்ணிட்டு இருக்காங்க, த்ரில்லிங் இது. ஓகே, பிகாஸ் கிருஷ்ணா வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண, ஹி கால்ஸ் மீ பாய் ஓன்லி. ஓகே, ஸோ he used to tell me by the styling pannana edha na pannana think over it edukana daivath magalla unda or look la irundanga so konj change venum sir so and the script explain pannanga so and the or mindset irundhathu idhu or family drama kediyadhu or family drama ellame or different concept poranga nu solittu but till I got registered till and the selva sonna director sonna appo varuku enak I never knew that I'll be playing some character so then I'm enjoying it now. Okay.
அண்ட் இட் இஸ் ஆஸ் ஐ செட் நோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இட்ஸ் புஷ்ட் மீ பாசிட்டிவ். ஓகே சார், இப்போ ஆக்சுவலி சீரியல் வந்து என்னன்னா ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்து பார்க்க தேவை. இப்போ மூவினா ஒரு இருக்கு, ஒரு 200 கொடுத்து பார்க்கணும், 120 கொடுத்து பார்க்கணும். இப்போ சீரியல் அப்படின்ற வீட்டுக்கு தானாவே வந்துடும், ஆனால் ஆடியன்ஸ் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு, பிடிச்சதான் தான் பார்ப்பாங்க அப்படின்னு. இப்போ உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சீரியல்லாம் பார்க்குறவங்கள இல்லை, இப்போ உங்கள் சீரியலுக்காக இல்லை, எங்கள் சீரியலுக்காக இப்போ தமிழ் சீரியல் பார்க்குறாங்க. ஓகே, வி ஆர் நாட் தமிழ் ஸ்பீக்கிங், ஸோ உருது ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஹிந்தி சேனல்ஸ் தான் பார்ப்பாங்க. பட் இப்போ வந்து ரன் சீரியல் அது இல்லாமல் தே ஹவ் ஸ்டார்டட் சீயிங் அதர் சீரியல்ஸ் ஆல்சோ. என்னன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் பிளேஸ், வை டிஆர்பின்றது ஒன்று இருக்கு இப்போ சீரியல். இட்ஸ் எவ்ரி வீக்கோட தர்ஸ்டே தர்ஸ்டே வரது நமக்கு தெரியும். ஸோ எதுக்கு எதுங்க இந்த சீரியல் ட்ராப் ஆகுது அந்த சீரியல் விட்றாதுன்னு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராமா தான். ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த சீரியல் கூட கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா ஆட் பண்ணிட்டாங்க. பட் தமிழ் சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாக்குறதுக்கு. சோ அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இப்ப மூவின்றது போய் தியேட்டர்ல பார்க்கணும், இல்லன்னா we have to buy and see online, இல்லனா the other ways of seeing. ஓகே, பட் சீரியல்ன்றது எவ்ரி டெலிகாஸ்ட் 10th மினிட்ல உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துருது கண்டிப்பா. சோ they are posting on online. சோ இட்ஸ் குட். எங்களுக்கு தெரிஞ்சு வந்து நீங்க சொன்ன மாதிரி விமன் வந்து எல்லாமே they are seeing on screen, I mean on television பார்க்கறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யூடியூப் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம், ஸ்பெஷலி ஐ ரீட் கமெண்ட்ஸ். ஓகே, விஜித் ஆல்சோ டஸ் சேம் திங். வை வி ரீட் அண்ணா, வி டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்றது ரைட்டா ராங்கா, ஹவு ஆடியன்ஸ் ஆர் ஆக்செப்டிங், தட்ஸ் யங் ஆடியன்ஸ் விச் ஆர் லுக்கிங் அட் யூடியூப். தட் வே வி ஐ திங்க் அவர் சீரியல் இஸ் டேக்கன் எ குட் ஸ்பேஸ். ஓகே சரி, சீரியல் அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க சீரியல். ஆமா, ரன் நிறைய பேர் பாக்குறாங்க. சரி, இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணதுனால கேட்கறேன், மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருந்தது, லீடாக தான் பண்ணணும், ஹீரோவாக தான் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தது. பட் இன்றைக்கி எல்லாருமே அப்படியே சேஞ்ச் ஆகி இன்றைக்கி நான் நெகட்டிவ் பண்ணணும், வில்லனாக பண்ணணும், வில்லியாக பண்ணணும் தான் எல்லாரோட மைண்ட் செட்டை மாறி இருக்கு. அது டோட்டலாக எனக்கு ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்போ கோடம்பாதில் வடபழனிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகணும்ப்பா, ஒரு படத்தை வச்சு ஹீரோ நடிச்சுன்னு அப்படின்னு எல்லாரோட மைண்ட் செட்டாக இருந்தது, சினிமாக்காரங்களோட மைண்ட் செட். பட் இன்றைக்கி அது அப்படியே சேஞ்ச் ஆகி நான் நெகட்டிவ் பண்ணுறது கூட ரெடி, நெகட்டிவ் பண்ணுறது தான் பிடிச்சி. அது உங்களுக்கு என்ன நெகட்டிவ் மேலே அவ்வளோ பெரிய இம்ப்ரெஷன் கேட்குறேன். I think it has a better space. Restrictions kadaiyadu. Okay. Character restrictions irukadu. So it's audience easy accept pandranga. Enakku therinja varaikku na technician ah work pannirukke. Always have admired at villains than hero. Okay. So as a man, ஒரு பொண்ணு தான் பார்ப்போம், ஹீரோயின் பார்ப்போம், ஓகே நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஹீரோன்றது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நெகட்டிவ் கேரக்டர் என்ன பிளே பண்றதுன்னா அங்க பிளே நல்லா இருக்கும். ஓகே, கேரக்டரோட ஆல்வேஸ் அது எனக்கு தோணிருக்கு, ஏதோ ஒரு இதில் இருந்தோ நெகட்டிவ் தான் இருந்தா நான் எனக்கு அது ஏதோ மைண்ட் செட் அது இருக்கு. ஓகே, ஆனா யாரை பார்த்து பயங்கரமா அட்மையர் ஆவீங்க ஒரு வில்லனா பார்த்து, நீங்க மூவிஸ்ல பார்த்து அஸ் நீங்க ரெஃபர் பண்ண மாதிரி ரகுவரன் டெஃபினெட்லி. கிடையாது ஹீரோன்னு சொல்ல முடியாது. அதே வில்லனை பார்த்த எப்படி இருக்குன்னு கிஷோர் அப்படி தான் பார்த்தேன். அந்த பாசிட்டிவ், ஹீஸ் அ பால்ட் ஹெட் பர்சன், ஓகே, பட் ஹீரோ வரும்போது அந்த பாசிட்டிவ்னஸ்ல வந்து அந்த ஓகே ஃபைன் நானும் அப்படி போவோம். ஏன்னா நெகட்டிவ் என்ன இருக்கு, நான் எடுத்துட்டு பாசிட்டிவ் எடுத்துட்டு நெகட்டிவ் கேரக்டர் பிளே பண்ணலாம்னு சொல்லி மைண்ட் செட்ல இருந்தது. அது இட்ஸ் லக்கிலி ஹேப்பனிங் தட் வே. கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் கேரக்டர் ரெண்டே ரெண்டு, ஒன்று வந்து சூரியவம்சம், ஜி தமிழுக்கு பாசிட்டிவ் கேரக்டர், கிளாப் மூவியில் பாசிட்டிவ். கிளாப்ல வந்து என்ன மூவியில் வந்து ஒரு அத்லெட்டிக்காக பிளே பண்ணுறேன், ஃப்ரெஞ்ச் அத்லெட்டிக் ஹூ செட்டில் டவுன் இன் பாண்டிச்சேரி, ஹூ ரெப்ரஸண்டட் ஃப்ரான்ஸ் இன் ஒலிம்பிக்ஸ், அந்த கேரக்டர் அப்படி காட்டுறாங்க. ஸோ எல்லாமே விட்டுட்டு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கோம். ஸோ ஒரு ஹீரோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இட் அது ஒரு நல்ல கேரக்டராக இருந்தது, லுக்ஸ் நல்லா இருந்தது. ஓகே, ஐ ஹாவ் எ குட் லுக்ஸ் இன் தட், ஸோ ஐ லைக் தட். சரி, இப்போ என்னென்னா சூப்பராக பேசுகிறீங்க, இதெல்லாம் தவிர்த்து என்னென்னா, இப்போ இன்றைக்கி சீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரெசன்டபுளாக இருக்கோம், நம்ம ஆக்டிங்கை தவிர்த்து நம்ம காஸ்ட்யூமாக இருக்கட்டும், நம்ம இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி செம்மையாக இருக்கார் அவர் ரன் சீரியல் ஹீரோ கிருஷ்ணா, நான் சொல்கிறேன் பயங்கரமாக இருக்குது. தெய்வ மகள் இருந்த வரைக்கும் இப்போ டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கார். பட் ஆனால் இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் அதுலேயே இருக்கிறதுனால உங்களை எப்படி ப்ரெசன்ட் பண்ணிக்கணும். ஆமாம், ஈஸியாக இருந்தது எனக்கு. எந்த அதை சொன்னேன்,
வாக் இன் பண்ண அப்படியே இதுதான் கேரக்டர். எங்க ரிங்ஸ் இருந்து எங்க ஃப்ரேம்ஸ் இருந்து என்ன போட்டிருக்கோம் அப்படியே இருங்க நீங்க. இந்த கேரக்டர் தான் எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க டேரக்டர் 15 இயர்ஸ் இப்படியே இருக்கேன் நான் இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டர் இந்த மைண்ட் செட்ல இருந்தது இப்படியே வரணும் நீங்க. சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி திங் இந்த மீச தாடி விட்டா இது கிடையாமல் இருப்பேன் நான். ஸோ அன்னைக்கு வந்து ஏதோ மைண்ட் செட்ல போயிட்டு இப்படியே போனேன் போட்டோ எடுத்தாங்க எதுவுமே வேண்டாம் இப்படியே வாங்க இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ என்ன இது கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே அதனால வச்சிருக்க வேண்டியதாக இருக்கு. வச்சுவேன் இதை வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தா மூவி பண்ணேன் மூவியில் இதுதான் ஆயிடுச்சு. ஓகே இப்போ சூரியவம்சம் போயிட்டு இருக்க சீரியலுக்கு இன்னொரு 2 டேஸ் ஐ ஹாவ் எ ஷூட் ஸோ ஐம் கோயிங் ப்ரெசென்ட் மைண்ட் லைக் திஸ் இதை எப்படின்னா ஐ கோ லைக் தட் பட் ஸ்டைலிங் மாறும் அங்கே ஐம் பிளேயிங் எ ஃபாதர் கேரக்டர். So it will be more run la pathinga I'm more into suits blazers khaki pants and shirts there I'll be more into t-shirts loose pants okay father character maybe flashback la run la epdi iruka apdi irupalam but ipo present life la maybe I'll be showing little loose fitted clothes and the mari okay. So and the character ena theva adu panna poren okay so adu neenga solla madha enak easy adu illa enak theriyum illa 20 years and the experience irukkadunala director solla bodhu okay fine pannikalam idhu da povom solittu so ipo pathinga almost frankly sonnadha run team la iruka maximum artist oda ellame I become so friendly that today edana styling pannana they text me or event pona text pannuvanga எதனா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணி கேட்பாங்க இது போடலாமா இது ப்ரோ இது போடலாமா சரி ஓகே ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மனி இட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் நோ ஓகே ஸோ ஐம் க்ரோயிங் வித் தட் நோ ஓகே ஸோ தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதான் பெஸ்ட் குவாலிட்டி நினைக்கிறேன் சார் பிஸ்னஸ் மைண்ட் இல்லாமல் ஃப்ரெண்டுக்காக பண்ணுங்க தட் இஸ் கிவன் மீ மோர் ஸ்பேஸ் நான் இருக்கேனா இல்லையா ஸ்பேஸில் பட் தே மேக் ஷுர் தட் தே டெக்ஸ்ட் மீ டாக் டு மீ ஓகே that gain that friendship I've gained now nice nice okay so, that's always there with me okay not only from run serial I think from 20 years of experience in the film industry till today I have carried forward that friendship okay இப்போ நீங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களே முன்னாடி அமீர் சார்கிட்ட நிறைய கலாச்சி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால பேசுனீங்களா இப்போ நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவங்க அதான் டே என்னடா பண்ணிட்டு இருக்க சரி ஓகே சி தேர் ஆல் குட் வெல் விஷஸ் சோ தே ஹாப்பி அமீர் இருக்கட்டும் திடா திடீர் டைரக்டர் சுப்பிரமணிய சிவா டைரக்டர் ஏ வெங்கடேஷ் இருக்கட்டும் செல்வா தென் மதுரை டைரக்டர் ஆர் மாதேஷ் ஐ நீட் டு தேங்க் ஆர் மாதேஷ் அண்ட் ஏ வெங்கடேஷ் ஃபர்ஸ்ட் மூவி அவங்க தான் சான்ஸ் கொடுத்தாங்க நானும் நித்யா எங்கள் பார்ட்னர் ரெண்டு பேர் ஒரு ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸோட போகணும் அவங்க எந்த மூவி பண்ணியிருக்கீங்க எங்கே படிச்சிங்க எதுவும் கேட்கல சரி யூ ஆர் கேப்பபிள் யூ கம் என்னன்னா நீங்கள் ஸ்கெச் பண்ணி காட்டுங்க ஓகேண்ணா ஸோ ஆர் மாதேஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த மூவி சாக்லேட்டு ஸோ ஹி வாஸ் அ டைரக்டர் ஃபார் மதுரை ஸோ தட் மூவி ஆல்சோ வித் விஜய் ஸோ அவங்க வந்து ஸ்கெச் பண்ணிட்டு வாங்க பார்க்கலான்னு பார்த்தோன்னே ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாங் பண்ணது மதுரை இது துரியோதனை துரியோதனா செட் சாங் வெரி பியூட்டிஃபுல்லி கிளாசிக் சாங் அது ஓகே நல்ல டீசெண்டாக ஷோ ஷார்ட் வெரி எரோட்டிக் அண்ட் நைஸ் ஸோ டைரக்டர் வந்து ஏ வெங்கடேஷ் அவங்க எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஓகே ஸோ இண்டஸ்ட்ரியில் சாரன் கூப்பிட்றது நான் ரெண்டு பேர் தான் மாதேஷ் வெங்கடேஷ் எதுக்குன்னா தேவர் ஐ வாஸ் டூ யங் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த வேலை மை டீச்சர் கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஆல்மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக டீச்சர் மாதிரி இருந்தாங்க பிரசாந்த் கூட நான் சாரன் கூப்பிடல இஸ் ஆல்சோ பிரசாந்த் ஃபார் மீ ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் இட் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் தெம் சினிமான்னு தெரியாது ஸோ அது லேர்னிங் ஐ கேன் சே இட்ஸ் அ ஸ்கூல் ஓகே They gave us a good, and R. Madhesh, he was very good reference for us to work with movies. So, Chocolate Murcha Pro, we did Thrida Thiddi. Okay. Thrida Thiddi Pandra Chance, Subraman Shiva, the Associate Director for Chocolate. Adhe Madhuri, Shiva, the Dhanush introduced panna, screen, I mean, script discussion poetry. Appa, he was doing Thulo Thilumai. Ama. Thulo Thilumai, final stage, Kaal Kunde, poetry. Okay. So, it was some issues were going on. ஸோ துளதுமே அந்த கால் பண்ண கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்தது சார்ஸ்ட்டு ஸோ அப்போ ஃபிட் வந்து எனக்கு தனுஷ் கால்மோ சேம் ஸோ செல்வா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ துளதுமே பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தது தென் கால் பண்ணன் ஆல்மோஸ்ட் ஸ்டைலிங் ஹேர் லுக்ஸ் எல்லாமே ஃப்ரேம்ஸு ஸ்டைலிங் எல்லாமே நான் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட் ஓகே ஸோ there I became very good friend to Dhanush. Okay. Sir, ipo Dhanush sir pesumbod ena he's been a big inspiration to everyone. Ipo neenga leana irukavanga kitta irukatom illa looks ena avare interviews la sollirkar. Ena ella nariya per asinga padithirukanga. Ipo anda thulluda illama ella enkitta vandu hero yaar nu kekpaanga. Enake na hero nu solradhukku oru maari irukum. Appdin solli nariya edathila or mention pannirukka. Mention pannirukanga. I am a witness of that. Na oru witness.
தனுஷ்க்கு ரிமெம்பர்ஸ் நாட் பட் நாங்கள் வந்து திருச்சியில் வந்து திடீர்னு ஷூட் பண்ணிட்டுருக்கோம் ஒரு சொசைட்டியில், ஒரு வீட்டில் போய் உட்காந்தோம். ஒரு லேடி ஜஸ்ட் வாக் இன் அண்ட் செட், இவங்க தானா ஹீரோ, நம்ம பையன் தான் நல்லா இருக்கானே. ஓகே, அந்த ஃபீலிங், தனுஷ் வாஸ் எ குட் ஃப்ரெண்ட், அந்த ஃபீலிங் ஷேரிங் இருந்தது, அது இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது வேற லெவலில், ஏன்னா அவரே தன்னை மோல்ட் பண்ணி மோல்ட் பண்ணிட்டு ரீச்ட், அவ்வளோதான். தட் இஸ் இஸ் அச்சீவ்மெண்ட். He didn't take it as negative. But அந்த ஃபீலிங் இருந்தது. எல்லாருக்கும் இருக்குங்க, எனக்கு உங்களுக்கு யாருக்குன்னா இருக்கும் அது. பட் ஷேரிங்ன்றது சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம். பட் ஐ வாஸ் லக்கி தட் ஹி ஷேர்ட். ஓகே, சோ ஐ வாஸ் லக்கி பர்சன். ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துல அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. பட் ஆனால் அவர் அதை ஒரு கான்ஃபிடண்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுறாரு, லிரிக்ஸ் எழுதுறாரு, பாட்டு பாடுறாரு, அப்படின்னா இட்ஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன்ல தான் சார். இப்போ லாஸ்ட் வந்து சீடன்ல ஒர்க் பண்ண தனுஷோட, ஆமாம், ஹி பிளேட் அஸ் அ கெஸ்ட் ரோல் இன், ஸோ சுப்ரமணிய ஷோ டைரக்டர் அது. ஐ ஹவ் நெவர் ஆஸ்ட் ஒர்க் வித் ஹிம், பட் எப்போ எப்போ சான்ஸ் கிடைச்சது ஐ ஹேட் தட் ஸ்பேஸ். ஓகே, அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் இருந்தது எனக்கு, அஸ் அ ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்றைக்கி எனக்கு தனுஷனா தனுஷ் தான் எனக்கு வந்து, அவங்க ஆர்டிஸ்ட்டு இது கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட். ஓகே, மீட் பண்ணால் மீட் பண்ண ஃப்ரெண்ட், அவ்வளோதான். எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் தான், ஹச்சிக்கலுக்கு போது யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ கூட அண்ணன் தான் கூப்பிடுவான். இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கு. ஓகே, ஆனால் இது நான் எனக்கு இது பண்ணுங்க, நான் தென் ஜோடி நம்பர் ஒன் பண்ணாங்க ஃபார் ஹிம். ஸோ எல்லா இடத்துல எப்பப்போ வேணும்னா ஹீ வில் டாக் டு மீ. ஸோ அதே மாதிரி மை ஜூனியர் ஒன்லி ஒர்க் ஃபார் ஹிம், சத்யான்னு சொல்லிட்டு. ஓகே, ஹி வாஸ் இப்போ ட்ரெஸ் கடைலாம் ஓபன் பண்ணி இருக்காரு, என்ஜே சத்யா. ஓகே, ஹி வாஸ் அசோசியேட் டு மீ, ஸோ ஹி வாஸ் வித் மீ ஃபார் 2 இயர்ஸ். ஹி இஸ் எ குட் ஸ்ட்ராங் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஹி இஸ் ரோட் இன் ஹிஸ் வே ஓன் வே. இப்போ அவரும் நடிக்க வந்துட்டார் நினைக்கிறேன், நடிக்கிறாங்க. ஹி இஸ் ஆல்சோ டுயிங் கேரக்டர்ஸ் ஹியர் அண்ட் தேர். ஓகே, அதான் டெக்னீஷியன்ஸ் அங்கங்கே சான்ஸ் கிடைச்ச போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த தாட் இருந்தது, ஸோ பண்ணலாம் வந்துச்சு. மார்னிங் 5 o'clock இஸ் ஆஸ்கிங் பேர் பாடிவான, எப்படி, வாட் ஆர் யூ திங்கிங், ஐ நாட் யங் பாய், யங் பாய் கிடையாதுங்க, பட் யூஆர் வெல் பில்ட் பர்சன், பர்சனாலிட்டி இருக்கு, யூஆர் கேரிங் யூர் செல்ஃப். ஸோ தென் ஐ ரிசைன். ஸோ இட் இஸ் 18 இயர்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் அண்ட் இட்ஸ் 22 இயர்ஸ் விச் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் நான். ஓகே, ஐ எம் 41 இயர்ஸ். இஃப் யூ லைக் திஸ் இன்டர்வியூ, ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் திஸ் அண்ட் கமெண்ட் ஆன் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டாக்ஸ் ஆஃப் சினிமா.